பாட்டம் பாட்டம் ரசித்தீர்கள். ஒரு குழந்தை மேடைக்கு வருவது ஒரு பெரிய பிடிப்பு. ஏன்னா ஆடுவது என்று இரண்டாவதுதான், நாங்க வந்து இந்த பள்ளிக்கூடத்துல லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்க்கிறோம். நீங்க பாத்தீங்க, முன்பெல்லாம் நாங்க ஆசிரியர் தான் வாசிப்பாங்க, இப்ப அப்படிதான் கிடையாது. குழந்தைகளே வந்து ஒரு ஆசிரியர் பொறுப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நமக்கு படிக்கிற எல்லாருமே சாதாரண வீட்டு பிள்ளைகள். இங்க யாரும் மிட்டாமராசர் வீட்டு பிள்ளை, பண்ணையார வீட்டு பிள்ளைகள்லாம் கிடையாது, எல்லாருமே சாதாரண வீட்டு பிள்ளை. இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்கிறோம். டான்ஸ் கத்துக் கொடுக்கிறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக் கொடுக்கிறோம், யோகா கராத்தே சொல்றோம். ஏனெனில் எதிர்காலத்தில் சவால்களை சந்திக்க இந்த குழந்தைகள் மிக புத்திசாலிகளாக வளர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய சிலபஸ் படி இந்த குழந்தைகள் மேல்நோக்கி செல்லும் பொழுது எந்த தட்டுத்தடங்கள் இல்லாமலும் ஆங்கிலம் பேச வேண்டும். அதேபோல சமூகத்தில் அவர்கள் கூச்சமின்றி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த 29வது ஆண்டு விழாவுக்கு எங்களுடைய இனிய நண்பர் ஐயா தங்கையா அவர்கள், முன்னாள் மாநகர பத்திரிகையினுடைய ஜெனரல் மேனேஜர் அவர்கள், அவர்களை உங்கள் சார்பாக வருகிறவர்களிடம் வரவேற்கிறேன். ப்ரொஃபஸர் வாங்க, நான் நேற்று சொன்னேன், வெள்ளக்காரங்க கூட அவர் இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்பார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு மிக சிறப்பான ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தவர் அந்த உட்கார்ந்து ஆமா, அவரும் நமக்கு துணையா இருக்காரு. ஏன்னா நமக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை சரி பண்ணுவதற்கு எல்லா அம்சங்களும் இருக்காங்க. படிப்பு முன்பு மாறும் இல்ல, ஒரு காலத்தில் கல்வி என்பது குருகுல கல்வியாக இருந்தது. அதாவது வாத்தியார் வந்து பண்ண வீட்டுல போய் வேலை செஞ்சு மாடு மேய்ச்சத்தான் வாத்தியார்கிட்ட படிக்கணும். அதன் பின்ன குருகுல கல்வி, திண்ணை பள்ளிக்கூடம். கொஞ்சம் நாகரிகம் வந்தவொடனே எல்லாரும் வாத்தியார் வீட்டு திண்ணையில் இருந்து படிப்பாங்க, அது ஒரு பள்ளி. அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சியில அந்த கிறிஸ்துவ நிறுவனங்கள் கிராமங்கள் தோறும் வந்து பள்ளிக்கூடம் திறந்தாங்க. அதிலிருந்து நாம் எழுத படிக்க கற்றுக்கொண்டோம். பெரியவர் காமராஜர் காலத்துல ஓராசிரிய பள்ளி கொடுத்தான். ஒரு ஊருக்கு ஒரு லாரி போகும், அதில் 15 பேர் போவார்கள், ஒருவரை இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்ட உடனே அந்த ஊர் பண்ணையார கூப்பிடுறாங்க, உங்களுக்கு பள்ளிக்கூடம் வந்திருக்கணும்னா ரொம்ப சந்தோஷம், உடனே வாங்க உட்காருங்கன்னு கூப்பிட்டு ஒரு சாவடியை காட்டுவாங்க. அதுல ஒரு ஆசிரியராக இருப்பாரு. ஒரு ஆண்டு முடிந்து அவருடைய சம்பளம் 90 ரூபாய். அது முடிஞ்ச உடனே மறு வருஷம் அவர் ட்ரைனிங் போயிடுவார். இப்படி தமிழகம் முழுவதும் கல்வியை வளர்த்தெடுத்த பெருமகனா ஐயா மறைந்த காமராஜ் அவர்கள். அவர்கள் துவக்கி வைத்த கல்வி இன்று ஆலமரம் போல் வளர்ந்திருக்கிறது. இன்று இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த கல்வி மாநிலமாக நம்ம தமிழ்நாடு விழுகிறது. உலகந்தீரம் நம்முடைய மக்கள் படித்து உயர்ந்து எல்லா பெரிய நிறுவனங்களும் சுந்தர்பிச்சை அவரும் குருகுல நிறுவனங்கள், குருகுல நிறுவனம் சார், சுந்தர்பிச்சை குருகுல நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார். நம் சென்னைக்காரர், சென்னையிலேயே படித்தவர். குருகுல நிறுவனம் சாதாரணம் அல்ல, 1,000,000,000 கோடி பொருளாதார வருதுக்கு நம்ம ஊருக்காரலாம் இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஊர்ல பிறந்த ஒரு அம்மா தான் வந்து அமெரிக்காவில துணை ஜனாதிபதியா இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதற்கு அத்தனையும் ஆங்கில கல்வி காரணம். தாய்மொழி அவசியம், சிந்திக்க தாய்மொழி அவசியம், நம்முடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள தாய்மொழி அவசியம். இருந்தாலும் நாம் இப்ப மாட்டு வண்டி நம்ம தாத்தா வச்சிருந்தாரு, அதுக்காக இப்ப மாட்டு வண்டியில போக முடியாது, காலம் மாறி போய்விட்டது. உலகத்தோடு ஒற்றவர்கள் பழகத்தார் கல்லார் அறிவில்லார் என்று சொல்லுவதற்கு போல உலகத்துல ஏற்றால 120 நாடுகள் இருக்கிறது. குட்டி நாடுகள் வந்து மிகப்பெரிய நாடுகள். இந்தியா இந்த கல்வியினாலும் ஒரு மாபெரும் வல்லரசாக வளர்ந்துவிட்டது என்று பொருளாதாரத்தில் 5வது வல்லரசாகவும் ராணுவத்திலே உலகில் நம்மை வெள்ளம் ஒட்டுதர எந்த உலகத்தில் எந்த ராணுவம் ஆக முடியாது. ஏன்னா உலகத்திலே மிக போர்க்களத்தை கண்ட நாடு இந்தியா ஒன்றுதான், அமெரிக்கா கூட கிடையாது. அப்படி இருக்க நம்முடைய நாட்டில் நம்முடைய குழந்தைகள் எதிர்கால சவால்களை சந்திக்க நம் அனைத்து கல்விகளையும் கொடுத்து வருகிறோம். இப்போது நம்முடைய ஐயா அமல்ராஜ் அவர்கள் என்னுடைய இணைய நண்பர், அவர் மிகச்சிறந்த மேதை. நான் நிறைய படிச்சிருக்கேன், இருந்து அவர்கிட்ட படிச்சது நிறைய தான். ஏன்னா தெனால் ஒரு வீட்டு எடுப்பார், எனக்கு ஒரு காலத்தில் சிரிக்கவே தெரியாது. இப்ப பார்க்கறதுக்காக நாங்க பார்க்க போறோம். நான் மட்டுமல்ல, அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்கு. அவர் பேசி முடிச்சவரு தஞ்சாவூர் பூசடிக்காக ஒருத்தவர்
அனைவர்களும் சாதாரணமானவர்கள் இல்ல, மிகப்பெரிய மேதைகள். இந்த மேடையில் பல பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் மிக மிக பெரிய வித்தியாசம். ஏனெனில் நம்முடைய தன்யாசா சந்திக்காத பெரிய மனிதர்களே கிடையாது. ஏன்னா ஒரு பத்திரிகையுடைய ஜெனரல் மேனேஜர் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதே மாதிரி அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்தவங்க, ரெண்டு பேருமே லயன்ஸ்ல இருக்காங்க. நானும் இருக்கல, நானும் லயன்ஸ்ல இருக்கேன். அதாவது அந்த லயன்ஸ் போன என்ன அப்படின்னா சேவை. ஏறத்தாழ சென்னையிலே அவர் சேவை செய்யாத வாழ்க்கையே இருக்கார். நான் கூட முதல் நினைச்சேன் இது ரொம்ப கஞ்சமா இருப்பேன் பார்த்தேன். ஆனா ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்காது, எங்களுக்கு கொடுக்கறையாது. ஏழைகளுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்காது. எங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அங்கே நம்முடைய பெருமகனா ஒரு பத்து பேர் அழைச்சிட்டு போய் அந்த குழந்தைகள் வெளியேறுகிறார். அவருடைய பாதம் பட்டதில் நான் பெருமை கூறுகிறேன். எங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் எங்களை விட எத்தனையோ மடங்கு பல காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெருமாளாரின் உங்கள் சபை வரல வருகின்றேன். நாங்க பார்க்க போறவனே எல்லாருமே சின்ன பிள்ளை ஆயிடுவோம். தலைமுறைக்கும் ஐயா தங்கை அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு வரும். அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் வந்து ஒரு ட்ராமா பண்ணாங்க. ஊர்ல தங்க வீடு கிடைக்குமான்னு கேட்டதுக்கு இல்ல ஓட்டு வீடு தான் கிடைக்குமனு சொன்னான் பையன். தங்க வீடு கிடைக்காதுன்னு அதை நினைக்கும் போது வேற ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது. ஒருத்தர் வந்தாரு, இந்த ஊர்ல பெரிய மனுஷன் யாராவது பிறந்திருக்காருன்னு கேட்டாரு. இல்லைங்க, இங்க குழந்தைங்க தான் பிறக்கணும், பெரிய மனுஷன் யாரும் பிறக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னான். அதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் தலைவர் தங்கையா அவர்களே, வரவேற்பு நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிற கல்வியாளர், வள்ளல், கவிஞர், எழுத்தாளர், அத்தனைக்கும் சொந்தக்காரர் ஐயா சடலைமுத்து பாண்டியன் அவர்களே, பள்ளியினுடைய பிரின்சிபால் திருமதி பிரியா அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அழைத்து கௌரவித்தமைக்கு ஐயா சுரலிமுத்து பாண்டியன் அவர்களுக்கும் பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைங்க மிக அருமையான புரோகிராம் பண்ணாங்க. பார்க்கும் போது கண்ணும் நிறைந்தது, மனசும் நிறைந்தது. அந்த குழந்தைகளுக்கும் பாராட்டு. அந்த குழந்தைகளை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட், அது இந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்துறதுனால அவங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவதற்கு மிகுந்த ஒரு உதவியா இருக்கும். அதனால அந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கல்வி நிறுவனம் வந்து நல்ல பேர் வாங்கணும்னா நல்ல படிக்கிறது மட்டும் இல்ல, ஆசிரிய பெருமக்கள் அவர்களை நடத்துகின்ற விதம், அதற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற கல்வியினுடைய தாளர், அதையும் தாண்டி ஒழுக்கம் நமக்கு அனைத்தையும் கொடுக்கிறது. ஒழுக்கம்தான் நல்ல பேரை தர ஒழுக்கம்னா இந்த பள்ளியில போய் சேர்ந்தா நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஆசிரியர்கள், ஒவ்வொரு பாடத்துக்கும் திறமை வாய்ந்த போற்றுதலுக்குரிய கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள் ஒழுக்கத்தோடு இருக்கிறார்கள் என்ற பெயர் வெளியிலே வரும்போது அந்த கல்வி நிறுவனத்திற்கு மிக பெரிய பேராக இருக்கும். நமது அவை பிராட் என்ன சொன்னார், கற்கை நன்றி, கற்கை நன்றி, பிச்சை புரியும் கற்கை நன்றினார். ஆனா வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு, நீ கத்துக்கிட்டா மட்டும் பார்த்தாது, ஒழுக்கத்தோட கத்துக்கலைன்னா நீ உலகத்துல பிரயோஜனம் இல்லை, கத்துக்கோ, ஆனா ஒழுக்கத்தோட கத்துக்கலைன்னா உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்றாரு. அதனால நம்மளுடைய மாணவர்கள் அனைவரும் ஒழுக்கத்தோடு
தனது கல்வியை கற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று கூறி, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருந்தது. அவங்க அம்மா டைலரிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கத்திரிக்கோளை தூக்கி உரம் போட்டாங்க. திரும்ப ஒரு ஊசி எடுத்தாங்க, நூலை போட்டாங்க, தச்சுட்டாங்க. ஆனா அதை எடுத்து பத்திரமா வச்சாங்க. அப்ப அந்த குழந்தை கேட்டுச்சு, அம்மா விலை உயர்ந்த ஒரு கத்திரிக்கோளை 100-200 ரூபாய்க்கு வாங்கி உரம் போடுற ஊசியை மட்டும் பத்திரமா வைக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, கத்திரிக்கோள் எப்பவுமே வெட்டிக்கிட்டே இருக்கும், ஊசி எப்பவுமே சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய செயல்னாலதான் அதற்கு ஒரு மரியாதை இருக்கு, அதனாலதான் நான் உன்னை பத்திரமா வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் தான் நம்மளை உயர்த்தும், நமக்கு உலகத்தில் மரியாதை தரும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் நமது கல்வியாளர் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாணவர்களையும் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து எங்களோட பேசிக்கிட்டு இருப்பாரு, எங்களோட பேசிக்கிட்டு இருப்பாரு, சிரிச்சுட்டு இருப்பாரு. நினைவுகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தையும் வட்டமிடும். சமீபத்தில் கூட நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய பள்ளிக்கூடத்துல ஒரு சிங்கிள் பேரண்ட், அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, குழந்தை வந்து விட்டுட்டு ஸ்கூல் அவங்க வேலை முடிஞ்சுன்னு கூட்டு போனோம், அந்த குழந்தை அடிபட்டு போயிடுச்சு. அந்த குழந்தைய பெற்றோர் அந்த தன்னுடைய தாய்க்காக, அப்பா இல்ல தாய்க்காக, வரும் வரைக்கும் கூட காத்திருக்காமல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து குணப்படுத்தி அதற்கு பிறகு அந்த தாய்க்கு தகவலை சொல்லி அனுப்பி வைத்த பிறந்த திருமகா நமது ஐயா. அதாவது சொல்லணும், பைபிள் ஒரு கதை இருக்கு. சாலமோன் ஒரு பெரிய அழகான ஞானமுள்ள திறமையான ஒரு மன்னன். அவன் அவனுடைய குடிமக்கள் மட்டும் எந்த லெவல்ல இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சக்கூடியவன், எதையும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டான். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் மற்றவருடைய அசைவுகளையும் கண்காணிச்சவன். ஒரு நாள் என்ன பண்றான், தன்னுடைய படை வீரர்களோடு காட்டு வழியே போயிட்டு இருக்கான். அப்ப ஒரு எறும்பு கூட்டம் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த எறும்பு கூட்டத்தினுடைய ஒரு எறும்பு சொல்லுது, தலைவனை பார்த்து நம்ம ஒரு சார சாரியா போயிட்டு இருக்கிறான், அந்த ஏதோ குதிரை சத்தங்கள்லாம் நிறைய கேட்குது. அந்த குதிரை சத்தம் வந்து மன்னர்கள் வர்றாங்க போல இருக்கு, நம்மளை எல்லாம் முடிச்சு காலி பண்ணிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு அந்த எறும்பு சொல்லுது. அதுக்கு அந்த தலைமை எறும்பு சொல்லுது, நம்ம சாலமோன் ராஜா அவனுடைய ஆட்சியில் இருக்கிறோம், நம்ம பேசுறது கூட அவரு காதுக்கு கேட்கும், அதனால நம்மளை மிதிக்க மாட்டாரு, நம்மளை சாகடிக்க மாட்டாரு, நம்ம தைரியமா போகலான்னு போகும். அந்த மாதிரி அந்த அறிவான ஞானமுள்ள ஐயா சோழமுத்து பண்ணினை போல ஞானமுள்ள ஒரு சாலமோன் ராஜா தான் அவரு. அவரையும் வாழ்த்து, உங்களையும் வாழ்த்து, எனக்கு வாய்ப்பளித்த நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சீஃப் கெஸ்ட் பரிசோதனை மூலம் முதற்கட்டமாக நம்முடைய வேலம்மாள் வித்யோதயாவினுடைய பிரின்சிபால் திருமதி பிரியா அவர்களுக்கு மாணவர்களுக்கு பரிசோதிக்க வைக்கிறேன். வாங்க.
எல்கேஜி ஸ்டூடெண்ட், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு நாள் கூட லீவ் போடல. பேரண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வி சர்வீ எல்கேஜி. பள்ளி ஏங்கிய நாட்கள்ல ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் ஒரு சின்ன மாணவன், 3 வயது மாணவன் வருவது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒவ்வொரு குழந்தைகளும் விடிந்தவுடன் அழும். பள்ளி திறப்பாங்களே, அம்மா வந்து பள்ளி கொடுத்து கொண்டு விட்டுருவாங்கன்னு அழும். ஆனால் இந்த குழந்தை ஏறத்தாழ பள்ளி எங்கிய 180 நாட்கள்ல ஒரு நாள் கூட தவறா வந்திருக்குது. ஆனா நான் ஒரு தவம்னு சொல்லுவேன், எப்பவுமே பள்ளிக்கு தவறாது வருவான்னா அது ஒரு பெரிய தவம் தான். யோகிகளா இருக்க மாதிரி இந்த மாணவன் இருந்திருக்கான். அதனுடைய பெற்றோருடைய தூண்டுதலாகவும் இருக்கலாம், அதற்கு அவன் செஞ்சிருக்கலாம். அவனுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக வாழ்த்துருவா. என்ன கொடுக்க போறோம், கடை கொடுக்குமா சார்? நீங்க கொடுங்க. எங்களுடைய மாணவர்கள் ஏறத்தாழ 3000 பேர் அவர்த்த கத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, எல்லாரும் அரசு பள்ளியில படிச்சு வந்தவன் தான். இந்த இருக்கு மேடைகள் எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவன் தான். ஐயா தங்கையா சார் எல்லாரும் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தான். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அந்த ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்பது ஒரு வித்தியாசமான பணி. ஏனெனில் காலம் மாறி போய்விட்டது. இப்போது அரசு பள்ளிக்கு போட்டியாக தனியார் பள்ளிகள் வந்துவிட்டது. தனியார் பள்ளியில் மிக உயர்ந்த சம்பளம் கொடுத்து அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்காங்க. உங்களால் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. நாங்கள் ஒரு சாதாரண சம்பளத்தை கொடுக்கும் போது அந்த குறையை சரி பண்ண நம்முடைய மாஸ்டர் போல இன்ஸ்டிடியூஷன்களை வரவழைச்சு நாங்கள் செய்யற பணியை அவங்க செய்ய வைக்கிறோம். அந்த பெருமகனாருக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக ஏறத்தாழ ஒரு 3000 மாணவர்கள் எங்களுடைய மாணவர்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க. கை கொடுங்க. வாழ்த்துக்கள். பெருமளவிற்கும் உரிய பள்ளி தாளர் ஐயா பாண்டியன் அவர்களே, எங்களது ஆரியூர் நண்பர், வாட்டர் போர்டு பணியாற்றிய ரிட்டையர்டு பொறியாளர் திரு அமல்ராஜ் அவர்களே, எனது அருமை நண்பரும் பத்திரிகையாளர் பாலன் அவர்களே, தலைமை ஆசிரியை அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ பெரும் செல்வங்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் உங்கள் முதற்கண் நன்றி, வணக்கம். இந்த பள்ளிக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் சோர்ந்து வந்தாலும் உற்சாகமாக திரும்பி செல்வோம். ஏனென்றால் அவ்வளவு கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுகளும் சிலம்பங்களும் நடைபெறும். உண்மையிலே நீண்ட ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இது வந்து அமைச்சூர் அந்த காஸ்டியூம் அண்ட் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இதுகள்லாம் அமைச்சூராக இல்லை, ப்ரொஃபஷனலாக இருக்கிறது. பெருமையான உள்ளது. இந்த பள்ளி தாளர் அவர்கள் ஒரு சின்ன விஷயத்தையும் கவனித்து பிரமாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்னாருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளர்க, வணக்கம். And also our correspondent working and dedicated our teachers, parents, my dear students and everyone gathered here, particularly our beloved principal in this school, Mrs. Bernadette Mary and her team. It's my privilege to propose a vote of thanks speech and acknowledge the contribution of those who worked really hard to make the annual day celebration happen. God blessing has turned the event into grand success. I give special thanks to all teachers and their students. They all work round the clock for success of this function. Every teacher beautifully completes his assigned duties. They practice their students and guide them to perform perfectly. I hope enjoy the events. Thank you for joining us. Thank you. நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், அதற்கு என் பாட்டனம் உப்பாட்டனம் அல்ல, எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். ஏனெனில் சிறந்த ஆசிரியர்களே சிறந்த பள்ளி என்பதில் மாற்று கருத்து இல்லை. எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்னை விட 100 மடங்கு வேலை பார்க்கும் பள்ளியில் கவனம் செலுத்துவார்கள். அவர்கள் வந்து தூங்குவார்களா என்னன்னு தெரியாது. ஒரு பிரச்சனை என்றால் அதை ராப்பகரா சிந்தித்து அதை சரியாக செய்வார்கள். நான் வளர்ந்தது காரணம் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். யாரையாவது குறிப்பிட்டு சொன்னால் சில பேர் விட்டு போறோம், அதனால சொல்லல. இங்க எல்லாருமே இருக்காங்க. அதாவது
முன் ஜென்மத்துல இவங்க எல்லாம் எனக்கு தாயாக இருந்திருக்கணும், இல்ல சகோதரியா இருந்திருக்கணும், இல்ல ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு நான் வந்து குழந்தையா கூட பார்க்கலாம், பேரனா பார்க்கலாம், பேத்தியா பார்க்கலாம். நான் ஏனென்றால் நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன், தஞ்சா சார போல அவங்கள போல நான் ஒரு பெரிய பணக்காரன் அல்ல. நிலம் இருக்கிறது அவருக்கு பெரிய, நம்ம தஞ்சா சார் அவர்கள் வந்து ஒரு பெரிய, அதான் சொல்லணும் சார், அதான் ஒண்ணு என்ன சார் சொல்லு, ஆமா பாரம்பரிய பணக்காரர், நம்முடைய ஆதித்தர ஐயா செவந்தி ஆதித்தனாருடைய உறவினர், அதற்கு முன்னால பெரியவர் ஆதித்தாவும் அவங்க ஐயாவுக்கு வேலை கொடுத்தாங்க. அப்படி ஒரு பாரம்பரியத்துல வந்தவங்க நான் அப்படி இல்லை. சிறுக 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 ஒரு சின்ன குடிசை, பெரிய குடிசை, ஒரு சின்ன கட்டடம், பெரிய கட்டடம், அதற்கு முதல்ல கட்டியிருப்போம், பூசலி காசு இருக்காது, பிறகு கடை வாங்குவோம், கடை வாங்கிட்டு போயிருவோம், டீச்சர்ஸ் தான் வட்டி கொடுப்பாங்க. இப்படித்தான் நாங்கள் வளர்ந்தோம். ஏன் அப்படின்னா வளர்ச்சி என்பது தான் வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி வந்து நம்மளை வந்து கவுத்துரும். நான் கண்டிப்பது செடியாக நிற்க காரணம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள், சிறந்த ஆசிரியர்கள் தான் சிறந்த பள்ளி என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. அந்த பெருமக்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். ஜெய் ஹிந்த்.